உடனடியாக இலங்கைக்கு கொண்டு வர வேண்டும். ஜனாதிபதி எடுத்துள்ள பேசட நடவடிக்கை. தமிழ் அரசியல் கைதிகள் பலருக்கு ஆபத்து, யாழிலிருந்து விடுக்கப்பட்ட கோரிக்கை. உலக நாடுகளை புரட்டி போட்ட பேரனர்த்தம், இன்றுடன் 16 ஆண்டுகள், மக்களிடம் விடுக்கப்பட்ட கோரிக்கை. இன்று திறக்கப்படும் கட்டுநாயக்க விமான நிலையம், 2 நாட்களில் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி. COVID-19 தடுப்பூசி இலங்கைக்கு கொண்டு வரப்படுவதை விரைவுபடுத்த வேண்டியது அவசியம் என ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, இங்கிலாந்து, சீனா உள்ளிட்ட பல நாடுகளில் கோவிட் தடுப்பூசிகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. இந்த தடுப்பூசிகள் பற்றி விரிவாக ஆராய்ந்ததன் பின்னர் குறித்த நாடுகள் மற்றும் இலங்கையின் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்து தேவையான நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்க எனது தலைமை ஆலோசகர் லலித் வீரதுங்கவை நியமித்துள்ளேன். தடுப்பூசி வழங்கப்பட வேண்டிய மக்கள் குழுக்கள் தொடர்பாக அவர்களது தேவை மற்றும் வாழும் சூழலின் அபாயத்தன்மை என்பனவற்றின் முன்னுரிமை அடிப்படையில் தீர்மானிக்கப்படும். தோட்டங்கள், அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் வீடுகள் உட்பட நோய் பரவும் சாத்தியம் அதிகம் காணப்படும் ஆபத்தில் உள்ள இடங்கள் மற்றும் மக்கள் குழுக்கள் பற்றி தரவுகளை சேகரிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார். நாட்டின் தற்போதைய கொரோனா வைரஸ் தொற்று பரவல் நிலைமையை கருத்தில் கொண்டு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ் தேசிய கட்சி பொதுச் செயலாளர் MK சிவாஜிலிங்கம் கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார். தொடர்ந்தும் பேசிய அவர், இலங்கையில் சிறைச்சாலைகளில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் கைதிகள் பலர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இன்னும் அவர்கள் விடுதலை செய்யப்படாதிருப்பது வேதனை. தற்போது சிறைச்சாலைகளில் பரவும் கொரோனா தொற்றுக்கு தமிழ் அரசியல் கைதிகள் பலரும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு அனைத்து அரசியல் கைதிகளையும் பொது மன்னிப்பு அடிப்படையிலோ அல்லது பிணையிலோ விடுதலை செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். 2004 டிசம்பர் 27ஆம் தேதி சுனாமி ஆழிப்பேரலை ஏற்பட்டு உலக நாடுகள் அனைத்திலும் பாரிய அழிவை ஏற்படுத்தியது. இது வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு கருப்பு தினமாக உள்ளதுடன் இன்றுடன் இந்த சம்பவம் நடைபெற்று 16 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இந்த ஆழிப்பேரலையின் கோர தாண்டவத்தால் 30,196 உயிர்கள் இலங்கையிலும் காவு கொள்ளப்பட்டன. 21,411 பேர் காயமடைந்தனர். 500,000 அதிகமான பொதுமக்கள் நிற்கதியாகினர். அது மட்டுமின்றி சொத்துக்கள், உடைமைகள் சேதமடைந்தமையினால் கல்வி, போக்குவரத்து, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளும் பெரும் பாதிப்படைந்தன. இந்த நிலையில் சுனாமி ஆழிப்பேரலையால் காவு கொள்ளப்பட்ட உயிர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 26ஆம் தேதி உலக மக்களால் அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகின்றது. இன்றைய தினம் ஆழிப்பேரலை நினைவுகளை மீட்டும் பல்வேறு நினைவஞ்சலி நிகழ்வுகள் நாடளாவிய ரீதியில் இடம்பெற்றுள்ளன. அந்த வகையில் இலங்கை மக்கள் அனைவரும் 1-2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு கோரப்பட்டு உள்ளனர். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்காக விமான நிலையங்களை திறக்கும் நடவடிக்கை இன்றைய தினம் முதல் செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எப்படி இருப்பினும் ரஷ்ய நாட்டவர்கள் 300 பேருடன் இன்றைய தினம் இலங்கை வரவிருந்த ரஷ்ய நாட்டு விமானம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடுகள் பலவற்றிலும் பரவும் கொரோனா வைரஸ் தொற்றின் மாற்றம் காரணமாக இந்த நிலைமை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்காக நாட்டை திறக்கும் வேலை திட்டத்தின் கீழ் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் யுக்ரைன் நாட்டிலிருந்து 2 விமானங்களில் சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வரவுள்ளார் என விமான சேவை நிறுவனத்தின் தலைவர் ரஜீவ் சூர்யாராட்சி தெரிவித்துள்ளார். இலங்கையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற பல்வேறு வாகன விபத்துகளில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனை பிரதி போலீஸ் மா அதிபர் போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோகண தெரிவித்துள்ளார். இந்த விபத்துகளில் 39 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் அனாவசியமான வாகன பிரயாணங்களை முடிந்த அளவில் வார இறுதிகளில் தவிர்த்து கொள்ளும்படி அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.